புதுச்சேரியில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் 5ஆம் வகுப்பு வரை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக கல்வித்துறை அமைச்சர் அறிவித்துள்ளார். இந்தியா முழுவதும் கொரோனா வைரஸ் நோயை தேசிய பேரிடராக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் வெளிநாட்டிலிருந்து வருபவர்களிடம் கொரோனா வைரஸ் தொற்று உள்ளதா என மருத்துவ பரிசோதனை மேற்கொண்ட பிறகே நாட்டிற்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். கொரோனா வைரஸ் தொற்று பரவாமல் தடுக்கும் வகையில் தமிழகத்தில் மழலையர் பள்ளி முதல் தொடக்கப்பள்ளி அதாவது 5ஆம் வகுப்பு வரை வரும் மார்ச் 31ஆம் தேதி வரை விடுமுறை அளித்து உத்தரவிடப்பட்டுள்ளது. 71 விவசாயிகள் பயன்பெற்றுள்ளனர். இதற்காக 1.99 கோடி ரூபாய் அளவிற்கு விவசாயிகள் நலனுக்காக புதுவை அரசு மின்சாரத்துறைக்கு மானியத் தொகையாக வழங்குகிறது. விவசாயிகளுடைய எண்ணிக்கை 9871. அதற்கு ஆகக்கூடிய செலவு 1.95 கோடி ரூபாய். இன்று வைத்துள்ள விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகள் மூலம் பெற்ற கடனை தள்ளுபடி செய்வதாக தேர்தல் நேரத்திலே அறிவித்திருந்தோம். அது பல்வேறு அரசு முறையான தாமதங்களுக்கு இடையே நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசு ஒப்புதலோடு 19.42 கோடி ரூபாய் 19.42 கோடி ரூபாய் கூட்டுறவு விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அதில் பயன்பெற்ற விவசாயிகளுடைய எண்ணிக்கை 4094. விவசாயி ஒவ்வொரு விவசாயியும் கடந்த 2 ஆண்டில் ஒரு ஹெக்டேருக்கு சுமார் 70,000 ரூபாய்க்கு குறைவாக நிதி உதவியாக குறையாமல் 70,000 ரூபாய்க்கு. இந்நிலையில் கொரோனா வைரஸ் தொற்று பரவாமல் இருக்க புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. மாவட்ட நிர்வாகமும் பல்வேறு விழாக்கள் பொதுக்கூட்டங்கள் ஒன்றாக கூடுதல் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கு தடை விதித்துள்ளது. இந்நிலையில் கொரோனா வைரஸ் பள்ளி மாணவர்களுக்கு பரவாமல் தடுக்கும் வகையில் 4 முதல் மார்ச் 31ஆம் தேதி வரை மழலையர் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை விடுமுறை விடப்பட்டுள்ளதாக கல்வித்துறை அமைச்சர் கமலக்கண்ணன் அறிவித்துள்ளார். அறம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அறம் தொலைக்காட்சியை மொபைலில் பார்ப்பதற்கு கூகுள் பிளே ஸ்டோருக்கு சென்று அறம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.